ஸோ கேஸ் இன்னைக்கு உள்ள ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம். போன விளாங்க சொல்லியிருப்பார். ஸோ கொத்தகிரியில் பாருங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிட்டி, அதுக்கப்புறம் பெரிய மவுண்டன், எக்கச்சக்கமான அந்த கிளவுடி, அதுக்கப்புறம் அந்த மவுண்டன் ஹில் ஸ்டேஷன் ஆக்சுவலி பேசிக்கலாம். ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம அங்கே போகிறோம் ஒன் டே ட்ரிப்பு. காலையில் போய் கைஸ் நம்ம டாப் இருக்கோம் கைஸ், டாப் பார்த்தீங்களா. ஒரு கவு தங்க குழந்தைக்கு வச்சிருந்த பால், சாரி கைஸ் சிம்பிள் சாரி, நேச்சுரல் யோகர்ட் ப்ளூபெரியோட ஃப்ளேவர் அப்படியே மாட்டு பால் இருந்து எடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா டேஸ்ட் ஆகு கைஸ், ஓ மை காட். சினிக்க சூப்பரான டே. இன்னைக்கு இந்த விளாகரை என்ன பத்தி பார்க்க போனா, டே டூ இன் கொத்தகிரியில் பாலு. ஸோ கொத்தகிரியில் பாலு சாபா மலேசியர் எபிசோட் டூ நம்ம பார்க்க போறோம், மலேசியா. ஸோ போன விளாகரை பார்த்துப்பீங்க, நம்ம புருணா ரெண்டு இங்கே வந்திருந்தோம், எக்கச்சக்க விஷயம் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எங்க இருக்குன்னா, என்னோட லோ இமாகோ த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருந்தது. நான் வந்து உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஹோட்டல், ஹோட்டல் வியூ வந்து அடுத்த இது வீடியோ போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் வியூ காட்டுற வீஸ், ஓ மை காட், மார்னிங்கில் ஒரு சிட்டி வியூ செம்மையாக இருக்கு, காமிக்கிறேன். ஓ சூப்பராக இருக்குல்ல கைஸ், அயிட்டு அங்கே சன் இதாகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் நம்ம காலையில் குளிச்சாச்சு, குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரெட்ஸ் அண்ட் சம் யூட்டெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ் இன்னைக்கு உள்ள ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம். போன விளாங்க சொல்லியிருப்பார். ஸோ கொத்தகிரியில் பாருங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிட்டி, அதுக்கப்புறம் பெரிய மவுண்டன், எக்கச்சக்கமான அந்த கிளவுடி, அதுக்கப்புறம் அந்த மவுண்டன் ஹில் ஸ்டேஷன் ஆக்சுவலி பேசிக்கலாம். ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம அங்கே போகிறோம் ஒன் டே ட்ரிப்பு. காலையில் போயிட்டு அப்படியே நைட்டு சாயங்காலமே வந்துருவோம். ஸோ இந்த ட்ரிப்பு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா குந்தாசாங். குந்தாசாங் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கே வந்து சூப்பராக சம வியூ. ஸோ நம்ம ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறோம் அங்கே. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டை வந்து நம்ம கிட்ட சொல்லி ஒரு வேன் புக் பண்ணி நம்ம அங்கே போகிறோம். ஏன்னா டூ ஹவர்ஸ் அங்கே போகணும், ப்ளஸ் இந்த வேன் வந்துன்னா மேலே அந்த மலைக்கு ஏற்றிட்டு போகும். ஸோ நம்ம அங்கே போய் உங்ககிட்ட காமிக்கலாம் எப்படி இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இந்த குந்தாசாங் போகிற வேன் வந்துச்சு போங்க. ஸோ கைஸ் நம்ம ஒரு இடத்துல வந்து வந்திருக்கோம், ஹம்ஷா கரி ஹவுஸ்னு பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் இருக்கு. ஸோ இதான் நம்ம வேனு இங்கே நிற்குது. ஸோ நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் கைஸ் எல்லாருக்கும். Thank you.
ஸோ கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி கொசுங் டெல்லோ நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த புரத்தை பிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதோட கறி கொடுத்துருந்தாங்களா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது சிக்கன் கறி கறியாதா கைஸ், ஃபிஷ் கறி. ஓ அந்த ஃபிஷ் கறியோ சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த புரத்தா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திரும்பி ஹில் ஸ்டேஷன் ஏறி போகிற கைஸ். ஸோ கைஸ் நம்ம தேத்தாரிக்குன்னு ஆர்டர் பண்ணோம் டீ. ஸோ டீ குச்சின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதோட மில்க்கு கரெக்டான லெவலில் இருந்துச்சு, அந்த டீயும் கரெக்டான லெவலில் இருந்துச்சு கைஸ். மலேசியா டீ குடிக்கும் போது ஆஹா கைஸ் வேறு லெவலில் இருக்கு. முன்னாயோட இது வேறு லெவலில் இருக்குவா. ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி கைஸ். நம்ம வந்து நபாலு மவுண்டன் வியூ பாயிண்ட் நம்ம வந்து தெரியுது கைஸ். ஓ மை காட், வேற லெவல் இருந்துச்சு. நானும் போட்டோ எடுத்திருக்கேன், உங்ககிட்ட காமிக்கிறேன் கைஸ். எப்படி தெரியுது கைஸ், வேற லெவல் இருக்கு. நான் ரசிக்காத இந்த உலகத்தை நீ ரசிக்கணும்டா, நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்க்கணும்டா. சும்மா இந்த உலகத்த மாதிரி பணம் பணம் கூட நான் வாழ்ந்துறாரு, ஏதோ பணம் சம்பாதிக்கிற மிஷினா இந்த பூமியில இருந்துட்டு போயிடாது. இந்த யாரும் ஒரு தடவைதான் பிறக்கிற, முடிஞ்ச அந்த உலகத்தை சுத்தி பாக்குற வசதி இல்லையா, பிறந்த மண்ணையாவது முழுசா ரசிச்சு பாத்துட்டு போயிடு. ஸோ கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து தேசா டெய்ரி ஃபார்ம்னு சொல்கிறாங்க. கொத்தக்கி நபாலு வந்து இந்த மவுண்டன் மேலே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவு பார்க்க போகிறோம். நிறையா வந்து கவு மாடு நிறைய பார்க்க போகிறோம் கைஸ். அதோட ஃபார்ம் கைஸ் இது. பால் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ கைஸ் இதான் வந்து நேச்சுரல் யோகட் ப்ளூபெரியோட ஃப்ளேவர். அப்படியே மாட்டு பால் தான் எடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா டேஸ்ட் இருக்கு கைஸ், ஓ மை காட், ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்கு, செம்ம டேஸ்ட் இருக்கு. நேச்சுரல் யோகட் கைஸ். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி யோகத்து நேச்சுரல் யோகட் சேர்த்துருக்கோம். ஆஹா செம்ம டேஸ்டா இருக்கு, என்ன தெரியல கேக் ஃபிளேவர் மாதிரி வருது. யோகத்து ஒரு கவு அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து
பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வி அடா கேட்குற நீ, அது துன்புறுத்துறது இல்லை. நாட் ராங் சயின்டிஃபிக்லி. நம்ம வந்து அல் பக்காவா அல் பச்சா, அது ஒரு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணல, அந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம். அங்கே வந்து ஒரு அனிமல் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இங்கே சம வியூ சூப்பராக இருக்கு, ஃப்ரண்ட் வியூ காட்டு. கைஸ் நம்ம டாப் இருக்கோ, கைஸ் டாப் பாத்தீங்களா? ஸோ கைஸ் நம்ம வந்து குண்டா சங் டவுனில் ஒரு நிறைய ஃபோட்டோ இருக்குது, ஸ்பாட் இருக்குது, அதுவும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறேன் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் உள்ளார மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்காக காமிக்கிறாங்க கைஸ். ஸோ கைஸ் பின்னாடி பார்த்தீங்களா, வியூ செம்மையாக தெரியுது, சூப்பரான ஃபோட்டோ எடுக்கலாம் கைஸ். தெரியுதா இங்கே பின்னாடி சூப்பராக ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு கிளிக்கான ஒரு ஸ்பாட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். எனக்கு பின்னாடி தெரியுதா கைஸ், ஸோ பழைய வட்டினா வந்து ஒரு மாதிரிலாம் இருக்கி காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது பக்கம். இப்போ தெரியுதா கைஸ், சூப்பராக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். குந்தாசங்க வந்தோடனே இந்த என்ட்ரி வந்தோடனே டவுனு சூப்பராக இருக்கலாம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து குந்தாசாங்க போகிற ரோடு டைம் கைஸ், லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பாட் வந்துருக்கோம், காமிக்கிறோம் உங்ககிட்ட. ஸோ கைஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, டைம் வேலாச்சு, லஞ்ச் டைம், அதுவும் செம பசி. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பெப்பர் சிக்கன் வித் ரைஸ்ன்னு ஆர்டர் பண்ணேன். பிளாக் பெப்பர் இந்த சாஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெஜிடபிள் ப்ளஸ் சிக்கனை போட்டிருந்தாங்க, சிக்கன் நிறையாவே இருந்துச்சு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் பேபி கார்ன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் இருந்துச்சு கைஸ், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோவே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ஆவி பறக்க பறக்க அது நல்லாவே அந்த புகை தெரியுது பார்த்திங்களா கைஸ். அதோட நல்லா நசூதாக இருந்துச்சு, சோறு இந்த ரைஸு வித் இந்த பிளாக் பெப்பர் சாஸோட சிக்கனும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ், வெஜிடபிளும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபார்ம், ரேபிட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உள்ளார கைஸ்.
என்ன பாரு. ஸோ கைஸ், நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் பேர் தான் ஜம்பாத்தான் தம்பூருலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரிட்ஜு. ஸோ இது மேலே வந்து நம்ம வந்து வாக் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது ஒரு சில்லான ஸ்பாட்டு. சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மியூசிக் போட்டுட்டு அப்படியே வாக் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஹீரோ பயம் இருக்கு கீழே, எல்லாமே ஊத்து கைஸ். Bayaran, tetapi kami menyediakan donation box, di mana tujuan donation box itu adalah untuk maintenance jembatan gantung ini dan untuk menyokong anak-anak muda di sini. Oke, sempena hari raya, kami akan mempersembahkan satu persembahan istimewa menggunakan alat-alat musik di belakang saya ini. So, alat musik yang pertama ini kami panggil sebagai babadon. Dia sama dengan xylophone lah, tapi kena buat dari bambu. Yang kedua pula kita panggil sebagai kulintangan. Dan yang last, sangat spesial, sebab kami hanya guna selipar untuk kasih keluar bunyi dia, kami panggil sebagai bangau. Oke. So, tanpa melengahkan masa, let's give it up to suasana di hari raya. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு நம்ம போயிட்டு அதுக்கடுத்தது வந்து ஒருத்தவங்க நிறைய பேர் இது மியூசிக் போட்டுருந்தாங்கல்ல, அது பேர் தான் ட்ரெடிஷ்னல் மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சு வந்து ஒரு பெருநாளுக்காக ஒரு பாட்டு தயார் பண்ணி அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரியா என்டர்டைன்மெண்ட் தான் இருந்துச்சு. அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லியாச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் பேர்னா ரூமா தபாலிக்னு சொல்லுவோம். ரூமா தபாலிக்னா இந்த ஊர் மொழியில் என்னன்னா வந்து, நம்ம ஊர் மொழியில நான் சொல்றேன் என்னன்னா வந்து தலைகீழ இருக்கிற வீடு. எல்லாம் ஸ்ட்ரைட்டான எல்லாம் கரெக்டான ஆங்கிள் இருக்கும், ஆனால் தலைகீழ தலைகீழ உள்ள ஆங்கிள்ல நம்ம வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடு வந்து தலைகீழ இருக்கும், அது நம்ம அப்படியே ஆனால் ஒரே இடத்துல தான் நிற்கும். அதே மாதிரி கார் வந்து திருப்பி இருக்கும், ஆனால் நம்ம அதை அப்படியே பிடிக்கிற மாதிரி தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க உள்ளார் போய் பார்க்கலாம் கைஸ். தெரியுதா, வீடு வந்து அப்படி தலைகீழ இருக்கு கைஸ். தெரியுதா கைஸ், எல்லாமே தலைகீழ இருக்கு. வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன், போட்டோ எடுத்தா மட்டும் நல்லா தெரியுது கைஸ். தலைகீழ எல்லாமே இருக்கு. தெரியுதா கைஸ், தெரியுதா, சைக்கிள் எல்லாம் தலைகீழ இருக்கு. தெரியல
ஒரே மாதிரி திருப்பி இருக்கு. கைஸ், இந்த வீடு வந்து வீடியோக்குள்ளே சொல்லிட்டாங்க. உள்ளார போய் பார்த்த கைஸ் எல்லாமே தலைகீழ் வந்துச்சு, டாய்லெட்டு அப்புறம் ஹாலு எல்லாமே. ஆனால் வீடியோக்குள்ளாரா கைஸ், ஏன்னா 13 வருஷம் ஆகிட்டு இந்த வீடு. ஸோ ரெட் கார்பெட் தான் நடந்தேன். ஸோ இந்த வீடு ஃபோட்டோக்குள்ளே சொல்லிட்டாங்க, உள்ளார பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து 3D மியூசியம்லேருந்து ஃபோட்டோ அடிச்சு வேறு லெவலுக்கு கைஸ். வீடியோ சரியாக தெரிய மாட்டேங்கிறேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்துன்னா செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்களேன், ஆ சம பெயிண்டிங் கைஸ், 3D வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ கைஸ், இது எல்லாமே வந்து 3D மியூசியம் தான் வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணிருக்காங்க 3D. சோ நான் நிறைய போட்டோ எடுத்துக்கேன் கைஸ், வீடியோ தெரியாது ஆனா போட்டோ இருக்கும்போது மட்டும்தான் தெரியும் கைஸ். சோ கைஸ், நம்ம வந்து குந்தாசாங் ட்ரிப்பு போயிட்டு அப்புறம் நம்ம ஃபைனலா ஹோட்டல் வந்துச்சு. சம டயர்டு, ஒரு குளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக ஸோ கைஸ் நான் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சல்லியுமே, அது ரெஸ்டாரண்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடை கைஸ். வெளியிலேயே பார்த்தீங்கன்னா டேபிள் செட்டை போட்டு ஒரு மியூசிக் போட்டு ஒரு பார்க்க சில்லாகவே ஒரு கூலாகவே இருந்துச்சு பார்க்கும் போதே. ஸோ நம்மளும் வந்து வெளியிலேயே டேபிள் செட்டப் போட்டு நம்மளும் வந்து ஒரு ரோடு வைபோட வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் கைஸ். ரொட்டி தள்ளூர் ஆர்டர் பண்ணேன். ரொட்டி தள்ளூர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா பிக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு கைஸ். ஒரு மாதிரியாக 50-50 இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம போட்டு இந்த கோழி சால்னா, ஐ மீன் சிக்கன் கிரேவியோட நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். ஆனால் இந்த பரோட்டானா அவ்வளோ அந்த சாஃப்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்துச்சா. அதுவும் நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது இது பண்ணி பெட்டர் பண்ணியிருக்கணும் கைஸ். அவங்களோட பரோட்டா அந்த நல்லா வந்து இது பண்ணி இது போட்டிருக்கணும். ஸோ அதான் கைஸ் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட குந்தாசாங் மவுண்டெயினோட ட்ரிப்பு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு KKCT நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நபாலு மவுண்டெயின் இருக்கலாம், அதான் கைஸ் செம்மையாக இருந்துச்சு வியூ. ஆஹா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவு ஃபார்முக்கு போனோம், இது மாட்டு பண்ணைக்கு போய் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அது நேச்சுரல் யோகட், ஓ மை காட் கைஸ், நேச்சுரல் யோகட்டு, நேச்சுரல் மில்க், அப்படியே பசுமையான அந்த இது நேச்சுரலாக செஞ்சது. அது நம்ம போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ரேபிட் ஃபார்ம் போனோம், ரேபிட் ஃபார்ம் போனோம். அதுக்கப்புறம் அல்பச்சாவா அந்த ஒரு அனிமல் தேமா கைஸ், அது வந்து சவுத் அமெரிக்கன் அனிமல் அப்படின்னா நானே ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் செம்மையாக இருந்துச்சு கைஸ். அது ஃபோட்டோ பார்த்தீங்களா, அது எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரூமாத்து பாலைக்கு, அதுக்கப்புறம் 3D மியூசியம் இருந்துச்சு. ரூமாத்து பாலைக்குன்னா எல்லாமே தலைகீழாக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சிருந்தா கைஸ் ஆனால் தலைகீழாக இருக்கும், அதான் கைஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3D மியூசியம் போனோம். 3D இதை வந்து அப்படியே ரியலாக நம்ம தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேகே போயாச்சு கைஸ், திரும்பி நம்ம ஹோட்டலுக்கு போயாச்சு. இதான் வந்து கோத்தாக்கி நான் பலூக் குண்டாசாங்கோட ட்ரிப்பு. ஸோ நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கைஸ் இயற்கையை ரசிக்கணும் கைஸ். இந்த ஏஜென்ட் இந்த லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்களும் கண்டிப்பாக வரணும் கைஸ். இந்த ஒரு நாள் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ், புனே காசுக்கு பார்த்தீங்கன்னா $170. ஸோ இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடக்கு மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை கைஸ். கொடைக்கானல் என்ன கொடைக்கானல் அதுக்கு ஊட்டி இருக்கிறது ஏற்காட்டுனா கிடையாது கைஸ், இதான் கைஸ் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் மஸ்ட் ட்ரை, இது ஃப்ளைட் மூலமா வரலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொன்று வீடியோஸ் நீங்கள் கைஸ் பை.